ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். ஆக்சுவலி யமஹா அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து அது வந்து ஆம்பளவாசம் ஓட்டுற வண்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் யமஹா என்ன பண்ணாங்க, இது ஆம்பளவாசம் ஓட்டுற வண்டி அப்படி சேவல் பண்ண மாதிரி ஒரு வண்டி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக யமஹா என்ன பண்ணாங்க, ரே அப்படின்னு ஒரு வண்டியை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு இப்போ வந்து ஜீரே அப்படின்னு ஒரு வண்டியை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி அந்த வண்டி வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இது வந்து லேடிஸ்க்கான வண்டி, இது 114cc. ஆக்சுவலாக நாம் கூட கீர் வண்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து மெட்ராஸோடைய சிக்னலில் நின்றுட்டுருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து நிற்கும், டமால்னு பார்த்தா ஒரு இழுப்பு இழுக்கும், சர்ன்னு வண்டி பறக்கும். நம்மளால் அதை வந்து ரெண்டு மூணு மாறி போகவே முடியாது, பட் ஸ்பீடாக போவாங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோ கியர் வண்டிங்க, இதெல்லாம் ஆட்டோ கியர் வண்டின்றதுனால அதுவாக வந்து பிக்கப் ஆகி சல்லுன்னு போய்டும், நம்மளால் தொடவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வண்டி இது. ஸோ 114cc நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு குழந்தைகிட்டு போய்ட்டு ஸ்கூலில் விட்டுட்டு இட்டுட்டு வர்றது, க்ரீச்சுக்கு இட்டுன்னு போய்ட்டு இட்டுட்டு வர்றது, ஒரு மளிகை கடையில் போய்ட்டு மளிகை சாமான் வாங்கின்னு வர்றதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு சிறப்பான ஒரு வண்டியாக கூட இருக்கலாம். என் பேர் சரண்யா பாலன். நான் ஒரு 6 இயர்ஸாக ஸ்கூட்டி இப்போ ப்ளஸ் ஃபேஷன் சீரியஸ் ஓட்டிகிட்ருந்தேன். பட் இப்போ எனக்கு இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒரு வண்டி வாங்கலான்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் போய் டெஸ்ட் ட்ரைவ்லாம் ஒரு 2-3 இதில் பார்த்தோம். ஹீரோவில் ப்ளஷர், ஹோண்டாவில் டியூலாம் டெஸ்ட் ட்ரைவ் போனேன். தென் நெக்ஸ்ட் வந்து யமஹாவில் ரே போயிருந்தேன். பட் மூணில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரே வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டும்போது. ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது, உள்ள சீட் கடையில் ஸ்பேஸ் உண்டு. பெட்ரோல் டேங்க்கு, மைலேஜ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரே ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரே வந்து புக் பண்ணோம். கலர்ஸ் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேமிலியோடையும் போய்க்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோடய பொண்ணு 2 இயர்ஸ் ஆகுது, அவளே ஃப்ரண்ட்டில் நின்று சேஃபாக வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா தனியாக நான் கூட்டிகிட்டு போகணுன்னா கூட அவளையும் நிப்பாட்டிக்கலாம். முன்னாடி ஓட்டின வண்டியை விட இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீ ஹேண்ட்லிங் இருக்குது. ஒரு சண்டாக இருக்கட்டும் இல்லை மெயின் ரோடாக இருக்கட்டும், ஓட்டும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சின்ன ஸ்பேஸாக இருந்தால் கூட ஈஸியாக போயிட்டு வர மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது கூட ரொம்ப கடம்படா அப்படிலாம் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து லேடிஸ்க்கான வண்டி அப்படின்னு சொன்னேன். இந்த யமஹாசிரே வந்து லேடிஸ்க்கான வண்டின்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படி கிடையாது. இப்போலாம் நோம்பு நோம்பு குளிக்கிறதுல ஆம்பளைங்களும் தயாராகிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கீரோ ஓட்டினா தான் ஆம்பளைத்தனம் அப்படின்லாம் போய் ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சும்மா அப்படி ஒரு மெரி பெரிச்சிக்கிட்டு ஒரு இழுப்பு இழுத்துக்கிட்டு அப்படி போயிட்டு வரது கூட இந்த வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடியை விட இப்போ வந்து ஆக்டிவாக வந்து அதிகமாக ஆம்பளைங்க ஓட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களுக்கும், ஏன்னா ஒரு வீட்டில் வந்து 2 வண்டி 3 வண்டிலாம் வண்டி நிறுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி வண்டியெலாம் என்ன பண்ணலாம், அழகாக ஈஸியாக வந்து வண்டியை வந்து நிறுத்தலாம். அதை வந்து வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வண்டியாக வந்து இந்த யமஹா ஜீரே வந்து நான் சொல்ல முடியும். ஸோ இந்த வண்டி வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடு அவங்க கொடுத்துருந்தா கூட சேஃப்டி வந்து
60. குழந்தைய அவசரமாக கூப்பிட போகணும்னா 80 போகும். அதுக்கு மேலே போகாதீங்கன்னா இந்தியன் ரோட்ஸ் நம்ம ஆளுங்களை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி ஓடுறது நம்மளுடைய கடமை. அது ஒன்று. ரெண்டாவது டிஸ்க் பிரேக்லாம் இது கிடையாது. ஸோ டிஸ்க் பிரேக்லாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த வண்டி டிஸ்க் பிரேக் கிடையாது. ஆனால் யமஹாவுடைய பாதுகாப்பு அம்சங்கள் இதில் வந்து சிறிதும் குறைவில் அடிச்சு நிற்கிது பாருங்க. பிரேக்லாம் வந்து பக்காவாக இருக்குது. பிரச்சனை இல்லாமல் வந்து அழகாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அழகாக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது வந்து இந்த இந்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி இந்த வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 5 liters. பொதுவாக வந்து ஸ்கூட்டி இந்த மாதிரி லேடிஸ் வண்டியில் வந்து அடிக்கடி பெட்ரோல் போடணுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் 5 liters கெப்பாசிட்டினா நீங்கள் வந்து அதாவது தாராளமாக மினிமம் 50 kilometers கூட ஒரு லிட்டருக்குன்னா நீங்கள் வந்து மெட்ராஸில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா உசூருக்கு போயிடலாம். அப்படின்னா பார்த்துக்காங்க. ஸோ ஹேண்டிலிங்லையும் சரி மற்ற விஷயங்களும் சரி இந்த வண்டி வந்து சூப்பரான ஒரு வண்டியாக நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க யமஹா வந்து ரொம்ப ஹெவியான வெஹிக்கிள், வெயிட்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை ஆனிச்சிடறேன். ஏன்னா வெயிட் பயங்கரமாக ஈஸியாக இருக்குது மற்ற வண்டி யோசிப்பேன். மற்ற வண்டி ஓட்டுறதுக்கும் இந்த வண்டிக்கும் பிரேக்கிங் கண்ட்ரோல் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. இன்னொன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரேசிங் வந்து சூப்பராக இருக்குது. என்னோடய சாய்ஸ் வந்துட்டு ரே வந்து பெஸ்ட்.